ஆனாலும் மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான், ரொஷேன் சில்வாவுக்கு தொடர்ச்சியாக இலங்கை டெஸ்ட் அணியில் வாய்ப்பு வழங்காதது பற்றி கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனாலும் ரொஷேன் சில்வா மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு வீரராக நாங்கள் பார்க்கப்படுகின்றார் என்று சொன்னால், கொரோனா வைரஸ் காரணமாக மிகப்பெரியதொரு பின்னடைவு இல்லாவிட்டால் நிதி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட ஒரு வீரராக ரொஷேன் சில்வா மாறியிருந்தார். இவருக்கான அந்த நிதி உதவிகளை இல்லாவிட்டால் இவர் ஒரு கிரிக்கெட் வீரராக இவரை பார்த்துக் கொள்வதற்கு எங்களுடைய கிரிக்கெட் நிர்வாகம் நடவடிக்கை இல்லை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இறுதியில் தற்பொழுது அவர் இங்கிலாந்து சென்றிருக்கிறார். மிக விரைவில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் இவர் ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் வாயிலாக ஆங்காங்கே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.